பழனியில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு பொருட்கள் நாசம். தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பாலசமுத்திரம் செல்லும் சாலையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காலி இடத்தில் பழனியை சேர்ந்த ஜாபர் என்பவர் குடம் மற்றும் பொம்மைகள் உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்று நடத்தி வருகிறார். இந்த கடையில் இன்று திடீரென தீ பிடித்தது. பிளாஸ்டிக் பொருள் என்பதால் எளிதாக தீ பரவத் தொடங்கி மளமளவென்று கடை முழுவதும் எரிய தொடங்கியது. இதன் காரணமாக கடையில் முற்றிலும் எரிந்து பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். பிளாஸ்டிக் பொருள் என்பதால் தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடை அமைந்துள்ள பகுதியில் ஏராளமான திருமண மண்டபங்கள் இருப்பதால் நாளை முகூர்த்தம் என்பதாலும் திருமணத்திற்கு வைக்கப்பட்ட வான வேடிக்கை மற்றும் பட்டாசுகள் காரணமாக தீ விபத்து ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமானது. பழனியில் பக்தர்கள் கூட்டமின்றி இருப்பதால் பெரிய சவால்கள் எதுவும் நிகழவில்லை. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.